ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் அபி 43. என்னடா பேக்ரவுண்டில் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து என் கடையிலேருந்து விலாக் பண்ணிட்டுருக்கேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கடைக்குள்ளே உட்காந்து தொடப்பட்டா, ஆக்சுவலாக ஊட்டினாலே தொடப்பட்டா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் வந்து சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் நான் போனதே இல்லை. ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்கங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம தொடப்பட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், ஜிஷ்ணு, அப்புறம் இன்னொரு பிளாக் இன்டர்செப்டர். ஆக்சுவலி அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தார். அவர் ஆக்சுவலாக குன்னூர் தான். அதை அப்படியே மீட் பண்ணி இப்போ நார்மலாக எல்லா ரைடுக்கும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவரும் வராரு, ராகேஷ் அவர் பேர். ஸோ யா, நம்ம இப்போ கிளம்பலாம். அப்படி நீங்கள் கோப்ரோ மோடுக்கு வந்துருங்க. அண்ட் நான் ரைடிங் ஜாக் எதுவுமே போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் ஒரு மணிக்கு மெரினா பீச்சில் நின்னால் எப்படி வெயில் அடித்து கொளுத்துமோ அதே மாதிரி இருக்குங்க. இப்போ கரண்ட் ஊட்டி சிச்சுவேஷன், நீலகிரி சிச்சுவேஷன் பிளெயின்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வெயில், அவ்வளோ ஹீட்டு, ஃபேனெல்லாம் போட்டு தான் உட்கார வேண்டியதாக இருக்குது ஊட்டிலேயே. ஸோ அதனால் நார்மலாக ஒரு ஷூ, ஜீன் பேண்ட், ஒரு டிஷர்ட், ஒரு ஹெல்மெட், அவ்வளோதான். யா, நம்ம இப்போது கிளம்பலாம். கோப்ரோ மோடுக்கு வந்துருங்க. ஸோ காய்ஸ், அப்படி நம்ம கோப்ரோ மோட் ஆன். இப்போ நம்ம விவேக் கடையில் ஜிஷ்ணு நின்றுட்டுருக்கான். அவனை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக போனோன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ராகேஷ் நின்றுட்டுருப்பாப்புல, பிளாக் கலர் இன்டர்செப்டரில். ஸோ அவர் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்ல வைக்கிறேன், அதுதான் பெஸ்ட்டு. கடந்த 2 வாரமாக செம்ம வெயிலுங்க. இன்ட்ரோ வீடியோ எடுத்து வெளியே வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு டல் கிளைமேட், அது என்னன்னு தெரில. நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு நேராக ஆப்போனண்ட்டாக தான் நடக்கும். இவ்வளோ நாள் நான் பைக் எடுக்கலை அவ்வளோக்கு. சரி, இன்றைக்கி பைக் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா கிளைமேட்? பூவா பார்த்தியா, எல்லாமே ஈரமா வருது. பாரு, ஆப்போசிட்ல வர வண்டி பாரு. ஆமா, இன்னைக்கேன்னு பார்த்து வருது பாரு. எல்லா மலையும் லாரி பாரு, இருக்கு இருக்கு. மழை இது வரைக்கும் வைப்பரு, இங்க இங்கேயோ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாரு, மழையில தான் வந்துருக்கு. இதை பார்ப்போம், ஒரு வாட்டி 10 வாட்டி யோசிக்கலாம். கலருக்கும் குளிருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னா? வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. நான் நீ ஜாக்கெல்லாம் போட்டு வருவேன் அப்படின்னு நினைச்சேன். நேத்து வரைக்கும் செம்ம வெயிலா இருந்துச்சு தானே? ஆமா மச்சி, நேத்தெல்லாம் நம்ம கீழே போயிட்டு வரக்குள்ள என்ன இங்கே வெயிலாமா ரொம்ப. இன்னைக்கு பைக் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பாப்போம். அப்படி இல்லனா ஒரு யூட்டர்ன் அடிச்சு நீங்க ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். சோ காய்ஸ், ஒரு பேட் அறிவிப்பு. நான் இன்ட்ரோ வீடியோல சொல்லி இருந்திருப்பேன் நல்ல வெயில் அடிக்குதுன்னு. பைக் எடுத்ததுனாலயோ என்னவோன்னு தெரியல, கிளைமேட் ஃபுல்லா டல்லு. அந்த சைடு ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குதாமா. இப்பதான் போன் பேசினேன் ராகேஷ் கிட்ட, நான் சொன்னிருந்தேன்ல அந்த பிளாக் இன்டர்செப்டர் அவர்கிட்ட, அந்த சைடு ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்றாப்புல. ஸோ அதனால பிளான் கேன்சல்டு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தொடப்பட்டா ரோட்ல ஏறும்போது நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிடுறேன். இங்கே கட் பண்ணால் அடுத்தது ஓப்பன் பண்ணுறது வந்து நம்ம வந்து தொடப்பட்ட போகிற வீடியோ தான். ஸோ கட் பண்ணுறேன். எஸ், அப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். டுடே இஸ் த நெக்ஸ்ட் டேக்கு நெக்ஸ்ட் டே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, வேறு ஒர்க், அதனால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாருமே இல்லை, எல்லோரும் ஒர்க். நம்ம வந்து லீவ் டைம் ட்ரை பண்ணதுனால எல்லோரும் இருந்தானுங்க, ஜிஷ்ணு, ராகேஷ், எல்லோரும், அந்த பிளாக் இன்டர்செப்டர். பட் இன்றைக்கி வந்து வர்க்கிங் டே, இட நாள், அதனால் யாருமே இல்லை, நான் மட்டும்தான். சல்மான் இருக்கான், பட் அவன் கொஞ்சம் வேறு ஒர்க்கில் இருக்கான். ஸோ நோ ப்ராப்ளம், சோலோ ரைடு. இன்றைக்கி போகலாம் தொடப்பட்டா ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு அங்கே போய். கொஞ்சம் கிளைமேட் சில்னஸ் ஆகுங்கிறதுனால க்ளவுஸ், ஜாக் எல்லாமே போட்டுக்கிட்டேன்.
ஸோ யா லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தோட்ட பெட்டா டுடே. பெட்ரோல் இல்லையே, இது தெரிஞ்சிருந்தா அங்கேயே அடிச்சுட்டு வந்துருக்கலாம். போயிட்டு வந்துருமா? போயிட்டு வந்துடும், போயிட்டு வந்துடும். அப்படி நம்ம வந்து தோட்டப்பட்டாக்கு போய் கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் இல்லை. ஆக்சுவலாக இந்த ஃபியூல் ரெண்டு பாயிண்ட் தான் காமிக்குது, ஆனால் உள்ளே கொஞ்சம் இருக்குது. ப்ராப்ளம் இல்லை, போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். என்னன்னு தெரில, கடந்த ஒரு வாரமாக எனக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், ஒரு ZX6R அப்படி இல்லைனா ZX10R இந்த மாதிரிலாம் ஒரு பைக் கிடச்சா கொஞ்சம் அப்படி ஓட்டணுங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில, ஸ்போர்ட்ஸ் பைக் மேலே ஒரு அன்பு கடந்த ஒரு வாரமாக. அந்த ஃபோர் சிலிண்டர் இன்ஜின், அந்த ஃபோர் சிலிண்டர் சவுண்ட். ஆக்சுவலி இங்கே ரெண்டலுக்கெல்லாம் இருந்துச்சு கோயம்புத்தூரில், ஸ்போர்ட்ஸ் பைக் 1000cc பைக் எல்லாமே ரெண்டலுக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது இங்கே இல்லை. ராயல் பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங், அது அந்த ஆப்போட பேர். ஸோ அவங்கக்கிட்ட இருந்துச்சு, பட் இப்போது ஸ்கூட்டிஸ் இது மட்டும்தான் இருக்குன்னு. இல்லை, கோயம்புத்தூரில் ஆக்சுவலாக கேன்சல் ஆயிடுச்சு, டீலிங் கேன்சல் ஆயிடுச்சு. பெங்களூரில் மட்டும் இருக்குது. பெங்களூர்லேயும் 1000cc எதுவுமே இல்லை, ஐ மீன் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பென்லி 600i, கவாஸகி Z800, Z900 எல்லாமே இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ ஸ்கூட்டி, என்ஃபீல்ட்ஸ், இன்டர்செப்டர் இந்த மாதிரி பைக்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த ஆப்பில். அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு ஹவர் 450 சம்திங் வரும்னு நினைக்கிறேன் 1000cc எடுத்துகிட்டு ஒரு 2 hours ஓட்டிட்டு கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் அந்த ஆசை இதாக இருக்கும். பரவாயில்ல, கிடைக்கும். எங்கே போயிட போகுது 1000cc? இந்த தொட்டப்பேட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு பக்கத்தில் தான். அங்கேருந்து ஒரு 5 kilometers, 6, 5 around 7 kilometers வரும் ஊட்டியிலேருந்து. ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம ஊட்டிக்கு போகும்போதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நான் தொட்டப்பேட்டை அந்த கட் ஆகுது இல்லையா, அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் போய் நம்ம ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க? ஸோ காய்ஸ், நம்ம அப்படி தொடப்பட்டா செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். எவ்வளோ சார்? 10 சேஞ்ச் இருக்காது சார். நோ சேஞ்ச் சார். தேங்க்யூ சார். ஸோ வாட் இஸ் த க்ளோசிங் டைம்? க்ளோசிங் டைம் 5 o'clock. ஸோ இந்த செக் போஸ்ட்லேருந்து உள்ளே வர்றதுக்கு 10 rupees சார்ஜ். க்ளோசிங் டைம் 5 o'clock. ஸோ தொட்டபெட்டா ஆஃப்டர் லாங் டைம்
ரோடெல்லாம் போட்டு நீட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு தெரில, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த ஸ்பாட்டில் போனது மட்டும் ஒரே ஒரு டைம் ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். வாவ், நைஸ் வியூ. இன்னொரு டைம் நம்ம விசிட் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட. பெட்டா லெஃப்ட். இது என்ன ரோடு, இது என்ன ரோடு, தொட்டா பெட்டா சாலை இப்படி போட்டிருக்கு. இது என்னவா இருக்கும், பைக்கர் கம்யூனிட்டி. அந்த பக்கம் என்ன ப்ரோ இருக்கு, என்ன என்ன இருக்கு? ஓ அப்படியா, ஓ ஒன் வேவா? அப்படியே அப்படியே போயிடுறேன். ஓ ரெண்டு ஒரே ரூட் தான், இந்த வழி போகணும் அந்த வழி வரணும். ஓ ஒன் வே ப்ரோ, இந்த வழி போகணும் அந்த வழி வர்ற ரூட்டு. ஆ இந்த வழி போகிறது. ஒன்மைங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அப் அண்ட் டவுன் ஒரே ரோடுனா இது சின்ன ரோடுங்கிறதுனால கொஞ்சம் சிக்கலாயிரும். ஸோ போகிறது இந்த வழி, வர்றது அந்த வழி, ப்ராப்ளம் இல்லை. ஓ இப்படியே அது அந்த ரோடு ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இவ்வளோ நாள் இங்கே இருந்து, இவ்வளோ நாளுன்ற இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இதை மிஸ் பண்ணிட்டேனே. ஆஃப்டர் ரோடு புட்டிங், அதாவது ரோட் போட்டதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாயிருக்கு வியூஸ். ஓ ஓ ஓ ஓ ஏயே, எங்கே வர்றீங்க? இல்லைன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி தான் ரோடு இருந்துச்சு. கச 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 கச. இங்கே என்ன ரெண்டு ரோடு டிவைட் ஆகுது, அது என்ன? தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓ இதுதான் தொட்டபெட்டாவா? வந்திருக்கேன், ஒரு டைம் வந்திருக்கேன். அந்த சைடு ஒரு ரோடு போச்சு, அது எங்கேன்னு கேட்கணும் கண்டிப்பாக. ஸோ கைஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலி அந்த மேல் ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் ரோடு இங்கே வந்து ஜாயின் ஆகும். ஸோ சேம் தான், பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த வழியாக வந்தோன்னா இப்படி இந்த வழியாக வந்து இங்கே வந்துடுவோம். இது வந்து நம்ம கீழ் வழியாக வந்து அங்கேருந்து நடந்து வர வேண்டியதாக இருக்கும். ஸோ யா தோடபேட வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ளே போகணும், அது கொஞ்சம் தூரம் நடந்தால் அதுவும் சேம் வியூ, இந்த மாதிரி வியூ. ஸோ நம்ம இங்கேருந்து வியூவை பார்த்து 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 சளிச்சு போயிடுச்சு, அதனால் நான் உள்ளே போகல. ஸோ இங்கேருந்தே பார்த்துடலாம் வியூ. ஸோ இதே வியூ தான் அங்கேயும் இருக்கும், பட் கொஞ்சம் இன்டீரியர் போய் பார்க்கலாம். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் த வியூ ஆஃப் தொட்டபெட்டா. ஸோ கைஸ் எஸ் இதுதான் தொட்டபெட்டா வியூ பாயிண்ட். அண்ட் இங்கே நிறைய சேர்ஸ் வச்சுருக்காங்க, உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கீழேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, கூட்டமாக தான் இருக்குது. பட் நம்ம இங்கேயே இருக்கிறதுனால பெரிய ஒரு இது தெரில, ஏன்னா சும்மா போர் அடித்தாலே வியூ பாயிண்ட்டு தானே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பெரிய ஒரு
அட்ராக்ட் மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் வாங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு, கீழிருந்து வரவங்களுக்கு. ஸோ யா பிளேஸ் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் பை பை, லவ் யூ காய்ஸ். ஒன் செகண்ட் காய்ஸ். ஸோ நம்ம வந்து வரும்போது நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ யா நான் ரிட்டன் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ போய் பார்ப்போமேனு சொல்லிட்டு ஏறினேன். லுக் அட் த வியூ, நம்ம பைக் இங்கே நிற்கிது. வியூ அதோ அந்த கார் போகுது பார்த்தீங்களா, அந்த வழியை தான் நம்ம போகணும். இந்த வழியாக போனீங்கன்னா கேட் வரும், அப்படியே இறங்கி கோத்து இறக்கி அந்த வழியை தான் போகணும். ஸோ அங்கே மூணு பேர் டூரிஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. யா வியூ அதை இது பாய்க்கிற மாதிரி இருக்குது, மேலே இருந்து பார்க்குறது கூட. யா தேங்க்யூ காய்ஸ், பை பை.